குஜராத்தில் தொடங்கியுள்ள பாதுகாப்பு படை கமாண்டர்கள் மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி நாளை உரையாற்றுகிறார். பாதுகாப்பு படை கமாண்டர்களின் ஒருங்கிணைந்த மாநாடு குஜராத் மாநிலத்தில் உள்ள கெவாடியாவில் நேற்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் ராணுவம், கடற்படை மற்றும் விமானப்படைகளைச் சேர்ந்த முன்னணி கமாண்டர்கள் பங்கேற்றுள்ளனர். இக்கருத்தரங்கின் 2ம் நாளான இன்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உரையாற்றுகிறார். நிறைவு தினமான நாளை பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார். பாதுகாப்பு படைகளை ஒருங்கிணைப்பது, சுயசார்பு, பிராந்தியத்தில் நிலவும் அச்சுறுத்தல்கள் ஆகிய விவகாரங்கள் குறித்து இந்த கருத்தரங்கில் விவாதிக்கப்பட உள்ளது. புதிய விமான பாதுகாப்பு படை கட்டமைப்பு மற்றும் கடல்சார் கட்டமைப்பை ஏற்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. விமானப்படை கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான காலக்கெடு குறித்தும் விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 3 படைகளைச் சேர்ந்த வீரர்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் போர் மற்றும் அமைதி சூழல்களில் எதிர்கொள்ளும் திறனை 3படைகளுக்கும் அதிகரிக்கச் செய்ய இயலும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.